அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் மூன்று இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.7 நான்காவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. கணக்கு எண் 4, அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75 எனில் அவற்றுள் எது பெரிய எண்? இந்த கணக்கு நம்ம போடணும்னா ஒற்றை எண்கள் பற்றின புரிதல் வேணும். ஒற்றை எண்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒற்றை எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 3, 5, 7, 9, 11 இது போல் போயிட்டே இருக்கும். இரண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் பாருங்கள், 2 கூட்டல் 2 இருக்கும். முதல் எண்ணிலிருந்து அடுத்த ஒற்றை எண்ணுக்கு 2 கூட்டணும். அடுத்த ஒற்றை எண்ணிலிருந்து அதற்கு அடுத்த ஒற்றை எண்ணுக்கு மீண்டும் 2 கூட்டணும். இப்போ அடுத்தடுத்த ஒற்றை எண்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். கணக்கில் 3 அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இயல் எண்களாக தான் இருக்கும். அப்போது ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு போனால் போதும். ஒற்றை எண்கள்னு சொல்லிட்டதுனால கணக்கில் 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்னு சொல்லிட்டதுனால 2 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ 3 அடுத்தடுத்த ஒற்றை எண் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் ஒற்றை எண் நமக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் ஒற்றை எண் எக்ஸ் என்க. இப்போ அடுத்து இரண்டாவது ஒற்றை எண் என்னவாக இருக்கும்? இரண்டாவது ஒற்றை எண் முதலாவது ஒற்றை எண் கூட 2 ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது மூன்றாவது ஒற்றை எண், இரண்டாவது ஒற்றை எண் கூட மீண்டும் 2 கூட்டணும். அதாவது எக்ஸ் கூட்டல் 4 அப்படின்னு ஆயிரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்களை கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸு, எக்ஸ் கூட்டல் 2, எக்ஸ் கூட்டல் 4, இவற்றின் கூடுதல் 75 சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இப்போ முதல் ஒற்றை எண் எக்ஸு, அடுத்த ஒற்றை எண் எக்ஸ் ப்ளஸ் 2, அதற்கு அடுத்த ஒற்றை எண் எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 75 கணக்கில் கொடுத்துட்டாங்க. இது மூன்றுமே ஒத்த உறுப்புகள் கூட்ட முடியும். எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ், இப்போ 3x, 2 கூட்டல் 4, இது மாறிலி உறுப்புகள் கூட்டலாம், 6 சமம் 75. சமன்பாட்டில் எக்ஸை மாறியாக கொண்ட ஒரு உறுப்பும் மாறிலி உறுப்பும் இருக்கும்போது முதல்ல மாறிலி உறுப்பை தான் சமக்குறிக்கு ஆப்போசிட் சைடில் அனுப்பணும். 3x சமம் 75, இந்த ப்ளஸ் 6 இந்த பக்கம் வரும்போது -6 ஆயிரும். இப்போ என்ன வரும், 75 6 போயிடுச்சுன்னா 69 இருக்கும். இப்போ 3x இங்கே இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. 3x பெருக்கலில் இருக்குது, பெருக்கில் இருக்கிற 3 சமக்குறிக்கு ஆப்போசிட் வரும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போ 69 3 வகுத்தால் 23 கிடைக்கும். ஆகவே எக்ஸ் சமம் 23 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா முதல் ஒற்றை எண் 23. அந்த 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்களை எழுதிக்கலாம். என்னவாக இருக்கும், முதல் ஒற்றை எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆகவே முதல் ஒற்றை எண் 23. அடுத்த இரண்டாவது ஒற்றை எண்ணுக்கு அது கூட 2 ஆட் பண்ணிக்கணும், 25. மூன்றாவது ஒற்றை எண்ணுக்கு எக்ஸ் கூட 4 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 23 கூட்டல் 4 சமம் 27. இதுதான் அந்த 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். நமக்கு கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா எது பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பெரிய எண் சமம் 27 ஆகும். இதுதான் ஆன்சர். பயிற்சி 3.7 ஐந்தாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.